ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே வ்ளாக் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டே வ்ளாக் மாதிரி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் போணுச்சு இன்றைக்கி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி வியூவோட இன்றைய வீடியோவை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இட்லி. அந்த ஜவ்வரிசியை போட்டு அரைக்கிறதெல்லாம் இல்லைங்க, அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம ஜவ்வரிசி இட்லி வந்து செஞ்சுருக்கோம். மாவு வந்து ஏற்கனவே நான் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் அதை ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் இதை சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன், அப்படி பாதியில் நான் விட்டுட்டேன் அந்த வீடியோவில். நான் இப்போ ஃபுல்லாக காட்டுறேன். ஜவ்வரிசி இட்லி செய்யறது எப்படின்னு காட்டுறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா. குட்டி குட்டி மைன்யூட் ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா, அது காலையில் ஊற வச்சிருந்தது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. ஓகே, ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 ml கப் இருக்கும்ல, அந்த கப்பில் வந்து நான் ஊற வச்சேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தயிர், இதுவும் நல்லா புளிச்சிருக்கணும். காலையிலே எடுத்து தயிரை வந்து வெளில வச்சுருங்க. அந்த 6-7 மணி நேரம் இதுவும் வெளில வச்சு நல்லா புளிக்க வச்சுருங்க. ஸோ தயிர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சும்மா 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடுவோம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நொய்யரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த நொய்யரிசியை இந்த மாதிரி நல்லா மினியாக ரவை இருக்கும் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக ரவை சைஸுக்கு நம்ம வந்து கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி அரைச்சதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிடலாம். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தீங்க அப்படின்னாக்கா 2 மடங்கு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நொய்யரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நர நரன்னு இருக்கணும். ஸோ நல்லா கலந்து விட்டுருணும். தேவைப்பட்ட தயிர் தான் ஆட் பண்ணணும், தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மாவு பாருங்கள் நல்லா திக்காக நல்லா பொங்கின மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்கள் உடனே மாவு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட ஒரு 4-5 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இப்படி தான் நான் முன்னாடியே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாவை வச்சு தான் நான் இட்லி சுட போகிறேன். சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு மட்டும் சேர்த்து நான் வந்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு என்னுடைய கீ இன்க்ரீடியன்ட் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சட்னி விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலெலாம் தெரிக்கும். பிகினர்ஸ்க்காக இந்த டிப் சொல்கிறேன். நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுருளை சுருளை வதக்கி இறக்கணும் அப்படின்னாக்கா சூப்பரான காரச்சட்னி தயாராகிடும். அதை நீங்கள் காரச்சட்னும் சொல்லலாம், தக்காளி சட்னும் சொல்லிக்கலாம். ஸோ நான் மாவு அரைச்சி ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணலாம், தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்லி நார்மலாக எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரியே இட்லி தட்டில் இட்லி ஊற்றுறேன். ஸோ 2 தட்டிலையும் நான் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு, எப்போவுமே நம்ம இட்லிக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ நிமிஷம் வைப்பீங்க, நான் வந்து 12-15 நிமிஷத்துக்குள்ளே நான் சம்டைம்ஸ் 12-13-15 நிமிஷம் வைப்பேன். ஸோ 12-15 மினிட்ஸ் வைப்பேன். இன்றைக்கி இந்த இட்லிக்கு வந்து நான் 14 மினிட்ஸ் கரெக்டாக வச்சுருந்தேன். நல்லா கம கம கமனு சாஃப்டாக ஆவி பறக்க பறக்க அழகாக இட்லி தயாராகி வந்துச்சு. சூப்பராக பாருங்கள், ஜவ்வரிசி இட்லி வந்து தயாராகிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுட சுட ஜவ்வரிசி இட்லி சாப்பிடுங்க. இது சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ஆறி சாப்பிட்டா சுமாராக தான் இருக்கும், அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். நல்ல ஒரு காம்போவோட இட்லி சட்னியும் சாப்பிட்டுட்டு அன்னையடையே வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால அந்த பூஜை கிளீனிங் வேலையை வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுடுறேன். பிள்ளையார் இடம் இல்லைங்களா, ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சுடுறேன். இந்த உருளி வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இதை வாஷ் பண்ணிட்டு இதில் இருக்க ஃப்ளார்ஸ்லாம் வந்து மாற்றிட்டு வேறு தண்ணி போட்டு நான் வந்து இதில் புது ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக டஸ்ட்லாம் பண்ணிட்டு நான் இங்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த பிள்ளையார்லாம் நான் வந்து அழகாக பழையபடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இந்த பிள்ளையார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் செலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் சென்னையில் ஒரு கடையில் சேல் டைமில் வாங்கியிருந்தேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து லிங்க்காக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சென்னையில் இல்லாதவங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசன்லேயே இருக்குது. நான் அமேசன் லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். நான் வாங்கும்போது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து சேல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் தான் கிடைக்கும், ஆனால் ரொம்ப பெரிய காசு தான்.
நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக டிஸ்கவுண்ட்ல இல்லை கேஷ்பேக் ஆஃபர்ல உங்களால் இந்த எல்லா பொருளையும் வாங்கிட முடியும், காசை வந்து சேமிக்க முடியும். அண்ட் நான் சொல்ற விஷயம் மூலயமா உங்களால் ஒரு கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவும் முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஆர்டர் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ எதை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ பைசா ஆப் பத்தி தான் சொல்ல போறேன். கோ பைசா ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கூப்பன் அண்ட் கேஷ்பேக் ஆப் தாங்க. நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய கூப்பன் மூலியமா ஷாப்பிங் பண்ணலாம். அண்ட் நிறைய மேசிவான கேஷ்பேக் மூலியமா நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணி காசை வந்து சேமிக்க முடியும். 1500 மேற்பட்ட கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட டைப்ல இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மிந்த்ரா, ஏஜியோ, அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி பிரபலியமான வெப்சைட்ஸ்ல அவங்களோட டைப்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்க கோ பைசா மூலியமா வாங்கும் நிறைய கேஷ்பேக்ல உங்களால காசு சேமிச்சு ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அப்படி கேஷ்பேக் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 hours இருந்து 48 hours குள்ள உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும், ட்ராக் பண்ணிட முடியும். அப்படி ட்ராக் பண்ண அமௌண்ட் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோ பைசா ஆப் இருக்கணும். அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு 25 rupees கேஷ்பேக்கும் கிடைக்கும். அண்ட் வந்து கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி iPhone 12 உங்களால வின் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க கோ பைசா ஆப் ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் நீங்க பண்ணலாம், டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணலாம். டிரான்சாக்ஷன் என்ன பண்ணீங்க அப்படின்றத நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் பண்ணி அதுல வந்து gopaisa.com அப்படின்றத நீங்க டேக் பண்ணி விட்டீங்கன்னா அதுல இருந்து வின்னர்ஸை செலக்ட் பண்ணி அந்த வின்னருக்கு வந்து iPhone 12 கொடுக்குறாங்க. ஸோ வேணும்ன்றவங்க அந்த கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா என்ன எக்ஸாக்ட் அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் இல்லாம நீங்க வந்து இந்த கோபைசா ஆப்பை யூஸ் பண்ணும்போது அது மூலியமா போய் நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு கேஷ்பேக் ஆஃபர்ல உங்களுக்கு குறைந்த விலையில சேம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட முடியும் அப்படின்னும் போது அழகா நீங்க வந்து காசை சேமிக்கலாம் இல்லையா. அந்த சேமிச்ச அமௌண்ட் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேமிச்சு ஷாப்பிங் பண்றது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்க ரெஃபரன்ஸ் மூலியமா அவங்க கேஷ்பேக் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு வாட்டி அவங்க கேஷ்பேக் வாங்கும் போது உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கும் கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அமேசான்ல தான் ஷாப்பிங் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா எடுத்த உடனே நீங்க கோ பைசா ஆப் மூலியமா தான் அமேசானுக்கு போனோம். முன்னாடியே அமேசான்ல பிடிச்சதெல்லாம் பார்த்து அதை கார்ட்ல எல்லாம் வச்சிருக்க கூடாது. கார்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எம்டியா இருக்கணும். கோ பைசா ஆப் மூலியமா நீங்க அமேசானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுடைய ஷாப்பிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ அழகா இந்த இடத்த வந்து செட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபவுண்டைன் ஆன் பண்ணிடுறேன். இந்த ஃபவுண்டைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ரெண்டு விநாயகர் தான் என்னுடைய ஃபேவரெட்டு, வரவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணான்ற செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு கோபைஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி ப்ளே ஸ்டோரில் காமிக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணிடுங்க. ஸோ மேலே போயிட்டு நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் தான் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அமேசான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா கெட் கேஷ்பேக் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களை வந்து கோபைசா ஆப்லேருந்து அமேசானுக்கு வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணிவிடும். அங்கே நீங்கள் நார்மலாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் எப்படி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க அதே மாதிரியே பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ப்ரொஃபைலில் மை அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து ஆட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். 24 to 48 hours உங்களுக்கு தாராளமாக ட்ராக் ஆகிடும். ஸோ கடகடகடன்னு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சிறப்பு பூஜையெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்த காரணத்தினால நான் வந்து இன்றைக்கி புடவை கட்டலை, அதுக்கு வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். நார்மல் ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் கிளம்புறோம், வீட்டுக்கு வந்து கெஸ்ட்லாம் வராங்க, அவங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போக வேண்டியிருக்கு. டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் வெளில போகிறோம். எங்கே போகிறோன்றதெல்லாம் காமிக்கிறேன், நாங்கள் வீடியோ பார்க்கலாம். இந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ப்ராடக்ட்ஸ்னாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். கோ பைசா மூலியமாக வாங்கும்போது உங்களை கேஷ்பேக் ஆஃபரில் குறைந்த விலையில் உங்களால் ஷாப்பிங் பண்ணிட முடியும். யூஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சு எண்ணெய் திரி அதெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி விளக்கேத்த ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஒரே வத்தி குச்சியில் எல்லா விளக்கும் ஏற்றிடுறோமா அப்படின்னு பார்ப்பேன். மனசுக்கு எப்பயாவது சங்கட்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் வேண்டிக்குவேன், கடவுளே இது நிறைவேறணும், இது நடக்கணும், இந்த நல்லது வந்து நடக்கணும், எனக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுங்க, இந்த மாதிரிலாம் நான் வேண்டிக்கிட்டு ஒரே குச்சியில் ஏற்றிடுறோமான்னு பார்ப்பேன். ஏற்றியாச்சு நான் ஓ மை காட் தேங்க்யூ எனக்கு வந்து நடக்குது, கடவுளே எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். ஒரு சைல்டிஷான ஒரு 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 நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன், அது மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ அதே மாதிரியே இன்றைக்கி ஒரே வத்தி குச்சிலே ஏற்றுவோமான்னு பார்த்துக்கிட்டே நான் ஏற்றிட்டு இருந்தேன். ஒரே வத்தி குச்சியில் 5 விளக்கும் ஏற்றிட்டேன். குத்து விளக்கு வாங்கி முதல்ல விளக்கு ஏற்றுறேன். ஸோ ஒரே வத்தி குச்சியில் ஏற்றிட்டேன். ஈஸ்வரனோட அருள், விநாயகருடைய அருள் கிடச்ச மாதிரி நான் வந்து நினச்சிக்கிறேன்.
தூண்டுகோல் வச்சு நம்ம தீவு அந்த ஜோதியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே ஏற்றியாச்சு. ஜியோ சர்வினையும் கூப்பிட்டுருக்கேன் நான், அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு அவளை தான் நான் சாமி படைச்சிருவோம். ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபத்தினி சைல சுதே. ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வனப்பிய வாசினி ஹாசரதே. சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய ஷிங்கனி ஜாலய மத்யகதே. மது மதுரே மது கைட்டப சாமி கும்பிட்டுட்டேன். மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரவ பிரவேஷம் கிட் வந்து வச்சிருக்கேன். ராஷ் குக்வேர்ல இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் அவர் டீடைல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கலாம். விநாயகர் கிட்ட எல்லாம் நம்ம அழகா கேண்டில் ஏற்றி வச்சிடலாம், வாங்க பாக்கலாம். கிரக பிரவேஷம் கிட் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன கெஸ்ட்லாம் கூட கிரக பிரவேஷம் கிட் பற்றிலாம் விசாரிச்சுட்டு போயிருந்தாங்க, அப்படியே அம்மாலாம் கேட்டுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் கேண்டில் ஏற்றும் போது, வத்தி குச்சியில் ஏற்றும் போதுலாம் அந்த கிளாஸ் குள்ளர கை விட்டு ஏற்றும் போது கை வந்து அப்படியே சுற்றுவோம், ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த கிளிப்பர் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளிப்பர் கூட பார்த்தீங்கன்னா ராஷ் குக்வேர்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸ் தீந்துட்டால் கூட ஈஸியாக நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அழகாக உருளிலாம் கூட ரெடி பண்ணி வச்சாச்சு. அழகாக நான் விளக்கேற்றி வச்சாச்சு. வீடு ஃபுல்லாக கேண்டில்லாம் ஏற்றி வச்சிட்டேன். நான் போய் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபதி குங்குமம்லாம் வச்சுட்டு ஜிகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசையும் கையில் வாங்கி உண்டியலில் சேர்த்து வச்சு சேவிங்ஸும் பண்ணிடுறேன். நீங்களும் சேவிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. காசு சேமிக்கிறது எவ்வளோ முக்கியமோ பெரியவங்க கிட்டேருந்து, கணவர்கிட்டேருந்து, கடவுள்கிட்டேருந்துலாம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ பெரியவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு மறக்காதீங்க. நிஜமாவே இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணும்போது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது, டப் பண்ணும்போது எல்லா நேரத்துலையும் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. பெண்கள் வந்து வீட்டில் எல்லாருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, நிம்மதி எப்படி இருக்குது, சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காகவே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. தன்னுடைய எண்ணங்களை விட வீட்டில் இருக்க குடும்பத்துடைய ஹாப்பினஸ்க்காக நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வீட்டையே இந்த மாதிரி அழகுபடுத்தும் போது ஒரு காமாக, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு 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 மனசுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைனான ஒரு 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 விஷயம் வந்து கிடைக்கிது அந்த மனசுக்கு. நிஜமாக அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரில. மனசுக்கு அவ்வளோ நல்லா ஒரு மாதிரி சூதிங்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக அந்த தண்ணி சத்தம் கேண்டில்ஸ் இதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது வீட்டில் நிறைய பாசிட்டிவிட்டி வரும்னு சொல்லுவாங்க. இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி பாட்டெலாம் கேட்டுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம். நான் சொன்ன மாதிரி மரீனா மாலுக்கு தான் போயிருந்தோம். ஓஎம்ஆரில் இந்த மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அங்கே அந்த மாலே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் பார்த்த மால்களில் இந்த மால் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கட்டமைப்பில் இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஜி இங்கே இது பாருங்கள், இந்த கடை இருக்குது, அந்த மாலில் இருந்து அதே கடை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசி ஃபேமிலி அண்ட் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட சன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ. ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. ஆண்டி உங்களுடைய மீஷோ ஷாப்பிங் ஹால்லாம் பார்ப்பேன், நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டுவீங்க, சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு கூட பிடிக்கும் ஆண்டி அப்படின்னு அந்த குழந்தை அழகாக சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்க மறந்துட்டோம், பட் ரொம்ப ஹாப்பியான இடையே வந்து போணுச்சு. ஸோ ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த இடையே அப்படி தான் போணுச்சு. அண்ட் கோலத்தை வந்து நான் காமிக்க மறந்துட்டேன். விளக்கு ஏற்றும் போதே ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அதை காட்ட மறந்துட்டேன். விளக்கு கோலம் தான் வந்து அன்றைக்கி போட்டிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்கை வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்ப இந்த மாதிரி தான் அந்த சாம்பிராணி புகையோட ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக அன்னை இடையவே போணுச்சு. ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு விளாகை அவங்க கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இந்த விளாகை ரசித்து பார்த்தமைக்கு நன்றிகள். Thank you so much for watching, friends. Take care. Ta-ta. Bye.